சென்னை அடையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஜாஃபர்கான் பேட்டை பகுதி கரையோர பகுதிகளில் வாழும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து காலை முதலே தொடர்ச்சியாக நாம் செய்திகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். களத்தில் செய்தியாளர் விக்னேஷ் முத்து இருக்கிறார். விக்னேஷ் முத்து, காலை விட இப்ப ஒப்பிட்டு பார்க்கும்போது தண்ணீர் அளவு குறைஞ்சிருக்கா? அடையாற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு காரணமாக சென்னை ஜாஃபர்கான் பேட்டை முழுவதும் தற்பொழுது மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக கழுத்தளவிற்கு இந்த தண்ணீர் தேங்கியிருப்பதன் காரணமாக இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இந்த வெள்ளத்தில் சிக்கியிருக்கிறார்கள். காட்சிகள் வாயிலாக பார்க்கலாம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் முரளி இந்த காட்சிகளை காட்டிக்கொண்டார். தற்பொழுது கூட இந்த வெள்ளத்தில் சிக்கியிருக்கக்கூடிய நபர்களை தனியார் அமைப்பைச் சேர்ந்த சிலர் தற்பொழுது அந்த மீட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை நேரடியாக வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஒரு பக்கம் சென்னையின் பல்வேறு இடங்களில் மீட்பு பணியில் ஈடுபட்டாலும் இந்த தனியார் அமைப்பைச் சேர்ந்த நபர்கள் ஒரு குழுக்களாக ஒன்றிணைந்து இந்த சிறப்பான சேவையை நேரடியாக செய்து வருகிறார்கள். ஜாஃபர்கான் பேட்டையை பொறுத்தமட்டில் இங்கு இருக்கக்கூடிய சோழன் தெரு உள்ளிட்ட முக்கிய தெருக்களில் ஏராளமான ஆண்கள் விடுதிகள் செயல்பட்டு வருகிறது. இந்த விடுதிகளில் நேற்று இரவு 8 மணி முதல் தொடர்ச்சியாக இந்த மழை வெள்ளம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக நாம் பார்க்கும் பொழுது அந்த அடையாற்றில் அந்த செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறந்து விட இந்த பக்கம் தண்ணீர் என்பது தொடர்ச்சியாக ஏறிக்கொண்டே வருகிறது. இதனால் அவர்களுக்கான ஒரு சேவையாக இந்த தனியார் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் செய்து வருகிறார்கள். இது தொடர்பாக நாம் தற்பொழுது காட்சிகளை பார்க்கலாம். நேரடியாக இந்த மீட்பு பணி குழுவை சேர்ந்த அனந்த நாராயணர் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் வணக்கம். அதாவது இப்ப தேசிய மீட்பு படையினர் ஒரு பக்கம் மீட்டு, நீங்க தனியார் குழுக்கள் அமைந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட காரணம் என்ன சார்? இது எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்து? இல்ல, இன்னைக்கு காலையில வந்து எங்களுக்கு நிறைய டிஸ்ட்ரெஸ் கால்ஸ் வந்தது. இந்த மாதிரி இந்த ஏரியால வந்து ரொம்ப மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எப்படியாவது எங்களை காப்பாத்துங்கன்னு. சோ நாங்க வந்து ஆல்ரெடி போட்டு கம்பெனி நடத்திட்டு இருக்கோம். ஸோ அதனால் இமீடியட்டாக எங்கள் சர்வீஸ் என்ஜினியர் மகேஷ்ட நான் ஃபோன் பண்ணி பேசி அவரோட டீமோட எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி நாங்கள் ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணி என் பிரதர் லாட்டை நான் அவரோட போட் இது பாலசுப்ரமணியம் அவர்கிட்ட பேசி இந்த போட்டை அரேஞ்ச் பண்ணி இமீடியட்டாக நாங்கள் மத்தியானத்துலேருந்து இங்கே ஒரு மோதன் 50 பேர் மேலே நாங்கள் ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு தேவையான அந்த குடிநீர் வசதி இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும். இல்லை, குடிநீர் வசதி வந்து இப்போதைக்கு எங்களால் அவங்கள வந்து ஜஸ்ட் ஒரு சேஃப் இடத்துக்கு தான் நாங்கள் ரீச் பண்ணிட்டுருக்கோம். பட் ஏதாவது அவங்களுக்கு ஃபுட்டு சாப்பாடு மற்ற இதெல்லாம் அங்கேருந்து அங்கேருந்து எடுத்துன்னு வந்து இங்கே கொடுத்துட்டு இருக்கோம். பட் மெயின் நாங்கள் ப்ரையாரிட்டி என்னென்னா வயசானவங்க, குழந்தைகள், லேடிஸ் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஃபேமிலிஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இங்கே, அவங்களெல்லாம் நிறைய பேரை நாங்கள் ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்கோம். இங்கே நேரடியாக கேட்டு தெரிந்து கொண்டோம். அந்த மீட்பு அந்த தனியார் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக இந்த ஜாஃபர்கான் பேட்டை, சோழன் தெரு, பெரிய தெரு உள்ளிட்டவைகளில் இந்த மழை வெள்ளத்தில் சிக்கியிருக்கக்கூடிய நபர்களை அந்த போட் மூலம் தொடர்ச்சியாக மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது தரைத்தளம் முழுவதும் அந்த தண்ணீர் தேங்கியிருப்பதன் காரணமாக ஏராளமான நபர்கள் நாம் காட்சிகள் வாயிலாக பார்க்கலாம் முதல் தளத்தில் இருக்கிறார்கள், மாடியில் குடியிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு தேவையான அந்த அத்தியாவசிய உணவுகள் உள்ளிட்டவர்கள் முழுமையாக கிடைக்கவில்லை என்ற ஒரு வேதனையை நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். இந்த பகுதியைச் சேர்ந்த தற்பொழுது இந்த போட் வந்து அந்த முதியவர்கள் இங்கு யாரும் சிக்கியிருக்கிறார்களா, அதே நேரத்தில் மருத்துவ உதவி யாரேனுக்கும் தேவைப்படுகிறா, இவர்களை அந்த நேரம் பாராமல் தொடர்ச்சியாக மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக நாளையும் இந்த மீட்பு பணி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக யாரேனும் உதவி தேவைப்படும் பட்சத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் வருவதற்கு தாமதமானால் இது போன்ற ஒரு நடவடிக்கையை ஒருங்கிணைந்து செய்யலாம் என்ற ஒரு முன்முயற்சியாகத்தான் இந்த நடவடிக்கை என்பது செயல்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 4க்கும் மேற்பட்ட அந்த ஆண்கள் விடுதிகள் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் இவர்களை மீட்கும் பணி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மணிமாறன், அங்கிருக்க தனியார் குழுவுக்கு புதிய தலைவரின் சார்பாக பாராட்டுகள். இதுபோன்ற தாய் உள்ளம் கொண்டு பலரும் களத்தில் இறங்கினால் மனிதம் தழைக்கும். விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து.